பொதுவாகவே லைஃப் இஸ் எ ரேஸ், வி லிவ் இன் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அப்படி உண்மையாகவே லைஃப் இஸ் எ ரேஸா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சண்டே மார்னிங், அந்த சிட்டியில் ஒரு மிகப்பெரிய மேரத்தான் ரேஸ் நடக்க வந்துச்சு. அந்த சிட்டியே செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்க, ஃபேன்ஸ்லாம் உற்சாகமாக ஆரவாரத்தோட இந்த மேரத்தான் ரேஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அங்கே வார்ம்அப் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மேரத்தான் ரேஸ்க்காக ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. மேரத்தான் ரேஸும் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு 26 மைல் நீளம் உள்ள ஒரு மேரத்தான் ரேஸ். எல்லாராலும் வின் பண்ணுவார்னு எதிர்பார்த்த அந்த மேரத்தான் ரன்னரும் இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணார். முதல் 5 மைல்கள் முடிஞ்சது, அவர் தான் லீடிங்கில் இருந்தார். 10 மைல்கள் முடிந்தது, அப்பயும் அவர் தான் லீடிங்கில் இருந்தார். 15 மைல் முடிஞ்சது, அப்பயும் அவர் தான் வந்து லீடிங்கில் இருந்தார். ஓகே, எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க இவர் தான் வின் பண்ண போகிறாரு, ஏன்னா 70% ஆஃப் மேரத்தான் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 16வது மைல் வரும்போது தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்த அந்த மேரத்தான் ரன்னர் அவருக்கு முன்னாடி இருந்த அந்த சைன்போர்டை பார்க்க தவறினதுனால அவர் தவறான டைரக்ஷனில் ஓட ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் ஃபேன்ஸோடைய சியரிங்ஸும் அவரோட கிளாப் சவுண்ட்ஸு கத்துறது எல்லாமே நின்றுச்சு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு, பின்னாடி யாருமே இல்லை. அவர் அப்போ தான் அந்த உணர்ந்தார், நான் ஒரு தவறான டைரக்ஷனில் ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் மீண்டும் அதை உணர்ந்து சரியான டைரக்ஷனில் ஓடும்பொழுது அவரால் அந்த ரேஸை ஃபஸ்ட்டு முடிக்க முடியல. அவர் 4th தான் முடித்தார், மெடலையும் தவற விட்டார். ஓகே, இந்த மேரத்தான் ரேஸ்க்கும் நம்ம லைஃப்க்கும் என்ன சம்மந்தம்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரேஸ் இருக்குது, ஒரு ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லி எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். அதாவது நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஒருவேளை நீங்கள் உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, நீங்கள் ஒரு ரேஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஓட்டத்தில் இருக்கீங்க. செகண்ட் பாயிண்ட், அந்த ஓட்டத்தை ஓடணுன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு 2 தீமோத்தேயு 2:5 நம்ம வாசிக்கிறோம். அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையின்படி நம்ம ஓடலைன்னா அதுக்கு அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கவும் முடியாது, அந்த அதுக்கான ப்ரைஸையும் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இந்த ஓட்டத்தை நீங்கள் வந்து ரூல்ஸ் படி ஓடுறீங்களா இல்லையான்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட், நம்ம வந்து ரேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதை ரூல்ஸ் படி ஓடலாம், ஆனால் ரொம்ப முக்கியமானது அந்த ரேஸை நம்ம முடிக்கணும். பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் வந்து ரேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அந்த ரேஸை வந்து ரூல்ஸ் படி தான் நீங்கள் ஓடிட்டுருக்கலாம், ஆனாலும் அந்த ரேஸை நீங்கள் வந்து முடிக்கிறீங்களா இல்லையான்றது தான் முக்கியம். யோனா ஒரு தீர்க்கதரிசி. தேவன் அவர் போக சொன்ன இடம் ஒன்று, ஆனால் அவர் போன இடம் வேறு. யோனா 1:3 அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு ஓடினான்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் அவன் போன கப்பலிருந்து அவர் கீழே தள்ளப்பட்டார், கடலில் விழுந்து மீனோடைய வயிற்றில் 3 நாள் இருந்தார். அப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் ஆண்டவரை நோக்கி ப்ரே பண்ணப்போ தேவன் வந்து அவனை அதிலிருந்து விடுவிச்சு அவருடைய காட்ஸ் பிளானுக்கு அவர் அலைன் பண்ணி நடத்தினார். இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் இஷ்டப்படி மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம், அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, மீண்டுமாக நீங்கள் காட்ஸ் பிளானுக்கு நீங்கள் அலைன் ஆகும்போது நான் கப்பலிருந்து தள்ளப்படுகிற அனுபவமோ ரிஜெக்ஷனோ மீன் வயிற்றுக்குள்ளே போகிற அனுபவங்களும் நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்கும். இதனால் உங்கள் டைம் அண்ட் எனர்ஜி மட்டும் வேஸ்ட் ஆகிறது இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டம் டிலே ஆகிறது. ஒருவேளை இன்றைக்கி உங்களை சுற்றி ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே வெறுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சரியான டைரக்ஷனில் தான் ஓடுறீங்களான்றதை செக் பண்ணுங்கள். அப்படி சரியான டைரக்ஷனில் நீங்கள் ஓடலைன்னா, யோனாவை போல் நீங்கள் உங்கள் நெருக்கத்துலேருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களை அவர் விடுவிச்சு உங்களை சரியான டைரக்ஷனில் உங்களை அலைன் பண்ணி அவர் நடத்துவார். கடைசியாக பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். நீங்கள் உங்கள் ரேஸோட தயாராகிட்டீங்களா?